இருக்கு. எப்பயாவது ஒரு கெட்ட கனவு, இல்லை பயமுறுத்துகிற மாதிரியான கனவு, இல்லை ஒரு திகில் ஊட்டுற மாதிரியான ஒரு கனவு, தப்பாக நடக்கிற மாதிரி, இல்லை மரணம் ஏற்படுற மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு திகில் ஊட்டுற, ஒரு பயமுறுத்துகிற ஒரு கெட்ட கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? அதை சிம்பிளாக அப்படியே விட்டுறக்கூடாது, அதை கேன்சல் பண்ணி ஜோம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, பட் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி எனக்கு பயங்கரமான ஒரு உணர்த்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குற எல்லாரும், ஒருவேளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பயாவது கெட்ட கனவை நீங்கள் பார்க்குறீங்க, கெட்ட கனவு உங்கள் தூங்கும் போது சொப்பனத்தில் வருது, உங்களை ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்த உடனே, நீங்கள் டிஸ்டர்பாக எழுந்த உடனே அதுக்காக உட்காந்து அதை கேன்சல் பண்ணி, ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்கள். நான் இயேசுவின் நாமத்தினால இந்த கெட்ட கனவை, மரணம் வரா மாதிரி எனக்கு காமிச்ச இந்த கெட்ட கனவை, இல்லை எனக்கு வியாதியாக இருக்கிற மாதிரியும், இல்லை என்னை பயமுறுத்துகிற மாதிரியும், என்னை வந்து எனக்கு தீங்கு வரா மாதிரியும் காமிச்ச இந்த கனவை நான் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ணி ஜோம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதை கேன்சல் பண்ணி ஜோம் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணி ஜோம் பண்ணுறதன் மூலிமா ஆண்டவர் உண்மையாலேயே வந்துட்டு அந்த கனவை, அப்படி ஒருவேளை உண்மையாலே அது நடக்க போகிற மாதிரி இருந்தால், ஆண்டவர் நிச்சயமாக அவங்க ஜெபத்தை கேட்டு அதை கேன்சல் பண்ணுவார். தைரியமாக இருங்க. அது ஓ ஐயோ, என்னை பயமுறுத்துகிற மாதிரி இந்த கனவு வந்துருச்சு, இப்படி நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திகிலாக இருந்தீங்கன்னா அந்த கனவு உங்களை டாமினேட் பண்ணும். ஆனால் இயேசுவின் நாமத்தினால நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அந்த கனவை எதிர்த்து ஜோம் பண்ணிங்கன்னா இயேசப்பா அதை கேன்சல் பண்ணுவார். தைரியமாக இருங்க. ஓகே, பை.